குளிச்சி நான் எடுத்த முத்து சிப்பி நீதானே, முத்தெடுத்து நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சேனே. வச்சதிப்போ காணாம நானே தேடுறேன், ராத்திரியில் தூங்காம ராகம் பாடுறேன். ஆலையிட்ட செங்கரும்மா ஆடுகிற என் மனச, யார விட்டு தூது சொல்லி நான் அறிவே உன் மனச. உள்ளமும் புண்ணாச்சு காரணம் நீயாச்சு, காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடா. பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடா. சரோஜக்கா அழகுங்கக்கா, கண்ணீர் தொடங்கிக்கா, சூரியன் நம்மள பாக்குறாரு. சே, ஏன் இந்த பொண்ணு இப்படி எழுதிட்டு இருக்காங்க, நம்மளால போய் கேட்டு வருவோம். ஏ மச்சா, எங்கடா போற? பொண்ணு நான் இல்லடா, என்கிட்ட வர. பொண்ணு அங்க இருக்கடா. ஆனந்த், ஒரு நிமிஷம் இரு, நான் கீழே போயிட்டு வரேன். என்ன மச்சா இது, என்ன பஸ் சீட்டா? நீ இறங்கி போனா நான் பாத்துக்கிறதுக்கு. போ மச்சா, அந்த பொண்ணு பக்கத்துல போய் நில்லு. ஆனந்த், ஒரு நிமிஷம் மச்சான். அவன் வாய் பிளந்துட்டு பாத்துட்டு இருக்கா உங்க ரெண்டு பேரையும். நம்மளுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகல, இப்படி ஒரு வாய்ப்பு இவனு கிடைச்சிருக்கேன்னு. நீ என்னடா, கிடைச்ச வாய்ப்பு விட்டுட்டு கீழே போறீங்க? போய் நில்லுடா, அந்த பொண்ணு நம்மளே பாக்குது. இரு ஆனந்த், அங்க பாத்தியா சரோஜாவ அழுதுட்டு இருக்காங்கடா. என்ன காரணமா இருக்கும் தெரியும் மச்சான். அதான்டா, அவங்களை போய் என்ன எதுன்னு கேட்டு வரலனு போறேன். மச்சான், நீ மாப்பிள்ள, நீ இறங்கி போனான்னு வச்சுக்கிய, உங்க அப்பா என்னை கூப்பிட்டு கேப்பாரு. எல்லா கேள்விக்கும் நான் தான்டா பதில் சொல்ல வேண்டியிருக்கு. நீ போய் அந்த பொண்ணு பக்கத்துல நில்லு, நான் வேணா போய் கேட்டு வரேன். இல்லடா, யாராவது ஆம்பளை பசங்க கிண்டல் பண்ணிருப்பாங்களோ. மச்சான், கிண்டல் பண்றதா நாங்க தான்டா பண்ணிருக்கணும். ஏன்னா அப்பத்துல இருந்து நாங்க தான் சுத்தி சுத்தி வரோம். ஆனந்த், அப்படின்னா நீ ஏதாவது சொன்னியா? இல்ல மச்சான், உனக்கு தெரியாதா, அந்த நெட்ட மாதிரியே தான் நான் கிண்டல் பண்ணேன். சரோஜாவ நான் எதுவும் சொல்லலையடா. சரிடா, அப்படின்னா போய் என்ன கேட்டுட்டு வரியா? சரி சரி, நீ போய் அந்த பொண்ணு பக்கத்துல நில்லு. என்னவா இருக்கும், ஒருவேளை அவங்க தந்த கிஃப்ட நான் ஓபன் பண்ண தெரிஞ்சிருக்குமோ? பாத்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுன்னு வர சொன்னாங்க. சே, நான் தான் ரொம்ப மோசம். பாவம் அந்த பொண்ணு, பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்னு சொன்னாங்களே. போய் சொல்லாதங்க, ஸ்டேஜ்ல இருந்து பாக்கும்போது அழுத மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. சித்தப்பா, ஓஹோ, உங்க குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு விட்டுட்டு தான் இருப்பாங்களோ? எதுக்கு நீங்க வந்தா? அதான் சொன்னேன்ல, எதுக்கு அழுதுட்டீங்கன்னு கேக்கத்தான் வந்தேன். சரோஜா, நீங்க சொல்லுங்க என்னாச்சு? ஒண்ணு இல்ல. இங்க பாருங்க சரோஜா, இது கூட சேர்ந்துட்டு நீங்களும் போய் சொல்லாதங்க. இவன் மட்டும் அது இதும்பா, நம்ம எங்க இருக்கன்னு கேட்ட பொண்டாட்டியும்பா. ஏய், என்ன மணக்கம்? ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியலன்னு நினைக்கேன். போய் கண்ணை டெஸ்ட் பண்ணி கண்ணாடி போடுங்க. ஓஹோ, ஒன்ன மாதிரியா, உனக்கு தான் பீஸ் போன கண்ணு. எங்களுக்கெல்லாம் எவ்வளவு தூரத்துல இருந்து பார்த்தாலும் நல்லா தெரியும். சரோஜா, என்னாச்சுன்னு உண்மை சொல்லுங்க. சூர்யா தான் கேட்டுட்டு வர சொன்னான். அது ஒண்ணு இல்ல, கண்ணல தூசி வந்துட்டான்னு சொல்லுங்க. அவ்வளவுதானா? ஆமா. சரி சரி, இந்த மாதிரி அழுதுட்டு இருக்காதங்க, பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. ஏய், கண்ணல தூசி விழுந்திருக்கான், பக்கத்துல தான் நிக்கே, கொஞ்சம் ஊதி விட வேண்டியதானே. ஊதியாச்சு ஊதியாச்சு. இங்க பாருங்க சரோஜா, இந்த மாதிரி ஆட்கள் கூட நின்னா எல்லாம் உளும். ஆமா, இவன் கூட போய் நில்லுங்க, எல்லாம் வெளியே விழுந்துரும். என்னது? வாழ்க்கையில கல்யாணமே நடக்காது சொல்லிட்டு பாத்துக்க. அப்படியா, எனக்கு நடக்காது, அப்போ உனக்கு நடக்காது.
கால முழுக்க இப்படியே இருந்து கிளவி ஆயிருவா. கண்ணாடி போட்டுட்டு கம்ப ஊனிக்கிட்டு நர்ச்ச தலையோட குடுகுடு பாட்டியா வருவா. நான் அந்த ஊருக்குல இருந்து பாக்கதான் போறேன். இங்க பார், எனக்கு சூர்ய மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைப்பான். என்னது சூர்ய மாதிரியா? என்ன சொல்லியா இவா? ஒருவேளை சூர்யா இவா லவ் பண்றாளோ? அத நம்மட்டு இப்படி கேட்டாலோ? சரி, அப்படின்னா இவாழ்றது சரி, சரோஜாயாள் தாங்க. என்ன யோசிக்கிற? ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணிட்டு அந்த ஊருக்குள்ள நடமாடதான் போறேன், நீயும் பாக்கதான் போற. ஓ மூஞ்சிக்கலா, சூர்ய மாதிரி மாப்பிள்ள கிடைக்க மாட்டான். சூனிய வைக்கிற பொம்மை மாதிரி தான் ஒருத்தன் கிடைப்பான். ஏன்னா ஓ மூஞ்சி அப்படிதான் இருக்கு. ஓ மூஞ்சி மட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்ணாடில பாத்துக்கே இல்லையா? பாத்துட்டு வந்தேன். எனக்கு என்ன குறைச்சலு? ஆனந்த் விடுங்க, நாங்க போறோம். சரோஜா, உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் நான் செய்யறேன். அப்படியே அவ வீட்டு கக்கூசு கழுவ வேண்டியிருக்குதான், போய் கொஞ்சம் கழுவி விட்டு ஹெல்ப் பண்ணி விட்டு வந்துரு. அத நீ இருக்கால போய் கழுவு. நீ தானே சொன்ன, என்ன ஹெல்ப்பா இருந்தாலும் கேளுங்க. நீ அது அவங்க கேப்பாங்க, நீ எது கேக்கா? சரி விடுங்க, போங்க. உங்களுக்காக இவ்வளவு விட்டுட்டு போறேன். இல்லனா தூக்கிட்டு போயிருவான். திரும்பி உடனே வர முடியுமா? நீ அந்த பொண்ணுங்களை குறை சொல்லாத, நீ தான் பேசிப்ப. சரி, நான் தான் பேசினேன், உன் பக்கத்துல நிக்க கூட பேசினே இல்லையா? ம், பேசியாச்சு. இறங்கி போலாமா? என்னதான் போட்டா நிறைய பேர் எடுக்க வருவாங்க மச்சான். ரிசப்ஷன் முடியற வரைக்கும் நில்லு, அதுக்கு பிறகு நானே வந்து கூட்டிட்டு போறேன்டா. போட்டோகிராபர் இவன் கூட என்ன ஒரு போட்டோ எடுப்பா. ஹாய் சிஸ்டர். ஹாய். என்ன உங்களுக்கு தெரியுதா? டேய், ரொம்ப அவசியம். ஆமாண்ட மச்சான், ஒரு அறிமுகப்படுத்திக்கிறீனே. எப்படி தெரியும் நீங்க தானே இவர் கூட சுத்திட்டு தெரிஞ்ச சோவாரி ஓஹோ இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சிருக்கீங்களா பரவாயில்ல டேய் இந்த உமான தேவையும் உனக்கு இரு மச்சான் அப்புறம் சிஸ்டர் நான் வந்து உங்களுக்கு அண்ணன் மாதிரியோ தம்பி மாதிரியோ வரும் நீங்க போய் இந்த மாதிரி சோவாரிக்கு வர நீ கூப்பிட்டீங்களா பப்ளிக்ல வந்து எனக்கு பப்ளிசிட்டி அதிகமாயிடும் அதனால எனக்கு கல்யாணம் ஆகல நீங்க தம்பினே கூப்பிடலாம் நான் உங்களை பிரதர்னே கூப்பிடு ம் ஓகே சிஸ்டர் இது ரொம
வரியா? டேய், நீயே போய் கொட்டிக்க போ. ம், தேங்க் யூ. வரேன் சிஸ்டர். ம், சரி. ஏங்க? ஏங்க? ஆ. இவர் கூட நீங்க இனி சேராதங்க. இவரால தான அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு உங்களுக்கு. அதுக்கு தான் சொல்றேன். போ, முடியல. பதில் சொல்லுங்க. ம், இன்னைக்கு ஒரு நாள் தான். ம், சரி. யாருக்கா சோர் வைக்கணுமா? அப்புறம் கல்யாணத்துல யாரும் கவனிக்கலன்னு சொல்லி ஆகுதாலி வந்துடக்கூடாது. அதனாலதான் கவனிக்க மாமா எண்ணி அனுப்பி விட்டுருக்காவ. ஏ மச்சான், அந்த பக்கம் போய் குழம்பு ஊத்துறா. இங்க யாராவது சோர் வாங்கினா வேணா நான் கூப்பிடுறேன். டே, ரெண்டு சட்டை போட்டுட்டு வந்தேன்டா. கடைசியில எப்படி குழம்பு வாளியை தூக்க வச்சுட்டேடா. மச்சான், குழம்பு வாளியை தூக்க கஷ்டப்படாதடா, அப்புறம் கல்யாணம் ஆகாது. ஐயோ, அப்படின்னா குழம்பு வாளி கூட்டு வாளி எத்தனை வாளி வேணாலும் தாடா, நானே தூக்கிட்டு போறேன். சரிடா, அந்த பக்கம் போய் குழம்பு ஊத்து போ. ஏன் வந்து சாப்பிட்டா?
சரோஜக்கா கதை தட்டுங்கக்கா. நேற்று மாதிரி இதுதான் சூர்யா ரூம்னு உனக்கு தெரியுமா? ஆமாக்கா, அவர் மேடை விட்டு இறங்கி கடகடன்னு ஓடி வந்து இதுக்குள்ள போனார். நேற்று மாதிரி சூர்யா சந்தோஷமாவே இல்லல்ல? ஆமாக்கா, அவருக்கு பிடிக்காத கல்யாணத்துல எப்படி சந்தோஷமா இருப்பாரு? ஒரு மாதிரி சந்தோஷமே இல்லாம தான் இருக்காரு. ஆமா, நேற்று மாதிரி சூர்யாவுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கவே இல்ல. பாவம் ஏன் சூர்யா. ஆமாக்கா, போற போக்க பார்த்தா நம்மளா இருந்த கல்யாணத்தை நிறுத்திடலாமு தோணுதுக்கா. நம்ம எப்படி நிறுத்த முடியும் நேற்று மாதிரி? ஏதாவது பண்ணி நிறுத்தினா நல்லது இல்லக்கா? நிறுத்தினா நல்லாதான் இருக்கும். ஆனா சூர்யாவே நிறுத்துறேன்னு சொல்லியிருக்கான்ல. இந்த அளவுக்கு பேசுறவி எதுக்கு அழுதிய? ஒரு பொண்ணு கூட அவனை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நேற்று மாதிரி. அது சரிதான், உங்களுக்கு புரியுது இல்ல, அழாம நிக்கலாம்ல. எல்லாரும் பாத்துருக்காவ ஆனந்த் வேற வந்து கேட்டுட்டான். சூர்யாவே பார்த்தாராம். தூரத்துல இருந்து அவருக்கே தெரிஞ்சிருக்கும் போது யாரெல்லாம் பார்த்தவளோ தெரியல. நேற்று மாதிரி உனக்கு ஒரு விஷயம் புரியுதா? என்ன விஷயம்க்கா? சூர்யாக்கு நான் யாருன்னு தெரியாமலே இவ்வளவு பாசம் இருக்கு. நான் தான் சரோன் தெரிஞ்சா எவ்வளவு பாசம் வைப்பான்ல. ஆமாக்கா, நான் தான் சொன்னல அன்னைக்கு அவர் போட்டோ எடுக்கும் போதே எப்படி பார்த்தாருந்து. ஆமா நேற்று மாதிரி. சூர்யா அந்த ஊருக்கு உங்களுக்காக தான் வந்திருக்காரு. கண்டிப்பா உங்களுக்கு அவருக்கு தான் கல்யாணம் நடக்கும். ஏனி அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாங்கக்கா. இந்த கல்யாணத்தை அவரே நிறுத்திடுறேன்னு அவர் வாயினாலே சொல்லிட்டாரு. ஏனி எப்பவுமே சிரிச்சிட்டு இருங்கக்கா. சூர்யா நீங்க அழுதுட்டு இருந்ததை பார்த்த உடனே வருத்தப்பட்டுதானே சொல்லிவிட்டு இருக்காரு. ஆமா நேற்று மாதிரி. சரி, அப்படின்னா இதே மாதிரி என்ன எப்பவுமே சிரிச்சுட்டே இருக்கணும். மூஞ்சிய சோகமா வச்சுக்கிடவே கூடாது, சரியா? சரி நேற்று மாதிரி. சரிக்கா, வாங்க கதவை தட்டிட்டு உள்ள போகும். சூர்யா, சூர்யா. யாருங்க? நாங்க தான். உள்ள வாங்க. ஓ, நீங்களா? வாங்க வாங்க வாங்க. சரி வாங்க, வந்து ரெண்டு பேரும் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன விஷயமா பேச வந்தீங்க? எங்க கிஃப்ட பாத்தீங்களா இல்லையா? சாரிங்க, என்னால பாக்க முடியாம போச்சு. ஏன் பாக்கல? நீங்க கிஃப்ட் தந்ததும் நான் வந்து வெளியே கிளம்பி போயிட்டேங்க. அப்புறம் வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ரெண்டு நாளா ஹாஸ்பிட்டல் இருந்தேன். வீட்டுக்கு வந்து ரெண்டு நாளா அம்மாட்ட அந்த கிஃப்ட் எங்க எங்கன்னு கேட்டேன். அவங்க எங்கேயும் எடுத்து வச்சுட்டு வச்சாட்டையும் மறந்துட்டாங்க. நானும் கேட்டு கேட்டு பார்த்து வெறுப்பாயி போச்சு. அம்மா, அதுக்காக தான் அழுதிங்களா? இல்ல. அப்படின்னா எதுக்காக அழுதிங்க? அது கண்ணுல தூசி விழுந்துட்டு அதனால கண்ணுல தண்ணி வந்துருச்சு. நான் பாக்கும்போது எனக்கு தூசியில வந்த கண்ணீர் மாதிரி தெரியல. நீங்க உண்மையிலேயே தான் அழுத மாதிரி இருந்தது. இல்ல, நீங்க தூரத்துல இருந்து பார்த்ததுனால அப்படி தெரிஞ்சிருக்கும். ஓ, அப்படிங்களா? சரி சரி. அம்மா, சூர்யா நீங்க கல்யாணத்தை நிறுத்த போறேன்னு சொன்னீங்களா? எங்ககிட்ட போய் சொன்னீங்களோ? இல்லங்க, உண்மையாவே நிக்கதான் போகுது. அப்படின்னா அந்த பொண்ணு கூட நின்று போட்டால எடுக்கிறீங்க? இதெல்லாம் தப்பு இல்லையா? அந்த பொண்ணு பாவம் தானே. ஏங்க, கல்யாணம் பண்ணிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காம வாழ்றதும் தப்பு தானே? அதுக்கு கல்யாணத்தை நிறுத்துறதே நல்லதுங்க. சூப்பர் தான், சூப்பர் தான். இருந்தாலும் அது தப்பு தானே? அந்த பொண்ணு நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. நீ சிரிச்சிட்டு சந்தோஷமா நிக்குது. நீங்க என்னடா இப்படி சொல்றீங்க? அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்கலாம். இவ்வளவு நேரம் சேர்ந்த நின்று போட்டோலாம் எடுத்து போற நிறுத்தினா என்ன அர்த்தம் சூர்யா? நீங்க சொல்றது சரிதான், ஆனா நிறுத்தணும்னு நினைச்சாலும் இங்க முடியாதுங்க. அதனாலதான் இன்னொருத்தங்களை வர சொல்லியிருக்கேன். அவங்க இதை விட தைரியமா பேசுவாங்க. இந்த கல்யாணத்தையும் எப்படியாவது நிறுத்திடுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. யாரு அவங்க? பாக்கத்தானே போறீங்க, நாளைக்கு காலையில வந்துருவாங்க. சூர்யா அப்படின்னு அந்த கல்யாணம் காலையில நிக்க போகுது. நாங்க நிக்கிற கல்யாணத்தை இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. உங்க கல்யாணத்தை முதல் முறையா பாக்க போறோம். ஏங்க, இதுக்கெல்லாம் சந்தோஷப்படுறீங்களா? நாங்க அப்படிதான். நீங்க எங்க ஃப்ரெண்டு, உங்க கல்யாணம் நிக்க போகுது, அது சந்தோஷம் தானே? ஆமாமா, எனக்கும் சந்தோஷம் தான். சூர்யா, உங்க கல்யாணம் நின்ன உடனே எங்களுக்கு ட்ரீட் வைப்பீங்களா? ட்ரீட் தானே, குடுத்துட்டு போச்சு. சரி சரி, அப்ப ஜாலி. சரோஜக்க போமா? நீங்க கண்டிப்பா கல்யாணத்தை நிறுத்திடுவீங்களா? ஆமாங்க, கண்டிப்பா கல்யாணம் நின்றோம். ஆமா, நீங்க ஏன் இவ்வளவுக்குள்ள கேக்குறீங்க? சும்மாதான் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னீங்களா? ஓ, அப்படிங்களா? நாளைக்கு கண்டிப்பா அந்த கல்யாணம் நின்றோம். நீங்க பாக்க தானே போறீங்க? சரி, நீங்க சொல்றதுனால தான் நான் நம்புறேன். சரிங்க, நம்புங்க. அம்மா, ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா? இல்ல, என்னதான் சாப்பிட போறோம். அம்மா, நீங்க சாப்பிட்டாச்சா? இல்லங்க, இப்பதான் வந்தேன். அப்ப சூர்யா வாங்க, நம்ம மூணு பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். இல்ல இல்ல, நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். சரி, நாளைக்கு மறக்காம என் கிஃப்ட பாத்துருங்க. சரிங்க, வீட்டுக்கு போனதை கண்டிப்பா பாத்துருவேன். நாங்க வரோம். சரிங்க. அம்மா, நம்ம கல்யாணம் நிக்கிறதுல நம்மளை விட இவங்க ஆர்வமா இருக்காங்க. என்னவா இருக்கும்? சூர்யா, சாப்பிடுவா? போங்க மம்மி, நீங்க போய் சாப்பிடுங்க, நான் வரேன். விடுஞ்சா கல்யாணம், சீக்கிரமா சாப்பிட்டுட்டு வந்து தூங்கு சூர்யா. அப்பதான் காலைல போட்டோ எடுக்கும்போது நல்லா இருக்கும். வா, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா போய் சாப்பிடலாம். சரி மம்மி, வரேன்.